தமிழக முதல்வரிடம் பால் உற்பத்தியாளர் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அவருடைய நலன் கருதி உயிரின மேலான தமிழக முதல்வர் அவர்கள் இந்த காலகட்டத்தில் உற்பத்தி விலையை 32 ரூபாயிலிருந்து 3 ரூபாய் உயர்த்தி 35 ரூபாயாக இன்றைய தினம் நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். ஆக தாயிலம் கொண்ட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். 31 ரூபாயிலிருந்து 32 ரூபாயிலிருந்து 35 ரூபாயும் எருமைப்பால் 41 ரூபாயிலிருந்து 44 ரூபாயும் உயர்த்தப்பட்டு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த இடம் உயர்த்தியிருக்கின்றார்கள். ஆக இந்த பால் விலை ஏற்றத்தால் பாலுடைய விற்பனை விலை எந்த கோணத்திலையும் சாதாரண மக்களுக்கு இது சென்றடையாது. இது முழுக்க முழுக்க வாணிப நோக்கத்தோடு செய்கின்ற ஆரஞ்சு கலர் பால், அதுக்கு மட்டும்தான் அதை மட்டும் ஃபுல் கிரீம் மில்க்குக்கு மட்டும்தான் அது உயர்த்தப்பட்டிருக்கு. ஏறக்குறைய 48 ரூபாய்க்கு நம்ம வாணிபம் செய்தோம். மற்ற மாநிலங்களில் அதே போன்று மற்ற தனியார் நிறுவனங்களை பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய 70 ரூபாய்க்கு அவங்க விற்பனை செய்தாங்க. இப்போ அது விற்பனைக்கு இல்லாத அணுகி ரீதியாக உள்ளது மட்டும் நாங்கள் 12 ரூபாய் வச்சு அது 60 ரூபாய்க்கு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா மற்ற பாலோட பிஜேபி ஆளுகின்ற குஜராத்தாக இருந்தாலும் சரி கர்நாடகம் வந்து அதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் குறைச்சி தான் இன்றைய தினம் நம்முடைய அரசு அந்த பாலை வணிபாதி ரூபாய் உள்ளவங்க கூட வழங்கி கொண்டிருக்காங்க. ஆரஞ்சு பாலை ஏற்கனவே 11 லட்சம் பேர் வாங்கிட்டு இருக்காங்க, 11 லட்சம் பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அது வந்து அதில் பார்த்தீங்கன்னா கார்டில் இருக்கிற கார்டு இருக்குது, கார்டில் உள்ளவங்களுக்கு அதிகாரம் தான், அதில் மாற்றம் கிடையாது. கார்டு வாங்குறவங்க பப்ளிக் அவங்க 48 ரூபா தான். ஆனால் கார்டு இல்லாமல் வணிக ரீதியாக வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் 60 ரூபாய்க்கு விற்கிறோம். சார் நீங்கள் சொல்கிறது இப்போது மற்ற மாநிலங்களை பார்க்கும்போது அது நீங்கள் தனியார் பால் நிறுவனமாக இருந்தால் மற்ற மாநிலங்களை பார்க்கும்போது 48 ரூபா எங்கே இருக்குது, 60 ரூபா 70 ரூபா எங்கே இருக்குது. இப்போது 48 ரூபாயிலும் 70 ரூபாய்க்கும் வித்தியாசம் நீங்கள் பாருங்கள். அப்போ நம்ம அதுலேயும் கூட நம்ம 10 ரூபா பிரச்சனை விட்டுருக்கோம் மற்ற மாநில இதை விட பிஜேபி ஆளுங்க மாநில. ஒன்று சொல்லும்போது ஜிஎஸ்டி பால் கூட போட்டாங்க, ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி பால் கூட போட்டாங்க. இது வரைக்கும் வரலாற்றில் இல்லாத ஒரு நிகழ்வு ஜிஎஸ்டி பால் கூட இழிவு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே சூழ்நிலை விற்பனையில் இருந்தால் நாங்கள் வந்து பொதுமக்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த 3 ரூபாயை குறைச்சாங்க. அந்த குறைத்தபடியாக தான் இன்றும் அந்த மக்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அது நிலை அப்படியே நீடிக்கும். பொதுமக்களுக்கு இல்லை சாதாரணமாக வாங்கக்கூடிய பால் வந்து 42 லட்சம் 35 லட்சம் வேறு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் விற்பனை, அதில் எந்தவித மாற்றம் அதில் இருக்கக்கூடிய மாற்றம் இது வந்து 11 லட்சம். இது இது மட்டும் கமர்ஷியலாக இருக்கக்கூடிய மட்டும் 11 லட்சம். இது மட்டும் ரேட்டை திரும்ப மாட்டாரா இதில் இல்லை. அது பொதுமக்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அதில் சரியான பொதுமக்களுக்கு எந்தவிதமான பாதிப்பு வரக்கூடாது அப்படின்ற முறையில் அதில் சரியாக இருக்காங்க. விலை ஏற்றணும், விலை ஏற்றினா நீங்கள் என்ன வார்த்தை சொல்லுவீங்க? வாணிப ரீதியாக உயர்த்தினதுக்கே நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. அப்போ பொதுமக்களுக்கு ஏற்றுக்கிட்டே இதை வழி கேள்வி கேட்குறீங்க இருக்கலாம். இல்லை சொல்ல மாண்புமிகு தமிழக முதல்வர் தாயுள்ளத்தோடு இதை சீர் செய்துட்டு இருக்காங்க. ஆகவே இதனுடைய விலை வந்து உயரலாம். அது ஒரு 60% 40% வரும் மேடம். அது பயன் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பார்த்தோம். வணிகத்தில் உள்ளவங்களும் மட்டும் அந்த கமர்ஷியலாக இருக்கிறவங்களும் மற்ற இது வந்து நான் வந்து தமிழக முதல்வர் வந்து அதுக்கு ஏற்றக்கூடாது ஏற்றக்கூடாது.
நமக்கு உங்களுக்கு இன்டர்நெட் 70 ரூபாய் டிஃபரன்ஸ் அவங்க 70 ரூபாய் வைக்கறாங்க நம்ம 48 ரூபாய் வைக்கறோம் இதுல ஒரு சில தவறுகள் நடக்குது அதற்காக வேண்டியது தான் நம்ம வந்து 12 ஏப்ரல் அந்த கால கட்டத்துல சொல்லப்பட்டது வெள்ளி கமர்ஷியல் மட்டும் தான் சொல்லுவாங்க அவங்க மாநிலத்தில் இருக்குல்ல அவங்க மாநிலத்தில் ஏற்றினாங்கல்ல கடந்த காலத்தில் ஆட்சியில் எவ்வளோ 6 ரூபா ஏற்றினாங்கல்ல அவங்க 6 ரூபா ஏற்றினப்போ மாநில தமிழக முதல்வர் வந்து ஆட்சிக்கு வந்து 3 ரூபா குறைச்சார்ல இதே சமயத்தில் இது குஜராத்தில் இருக்குது கர்நாடகத்தில் இருக்குது மற்ற கர்நாடக ஆந்திரா இருக்குது கம்பேரிஷன் பண்ணுறது நமக்கு ஏறக்குறைய 10 ரூபா டிஃப்ரெண்ட் வருதுல்ல ஒவ்வொரு பள்ளியும் பார்த்திங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அரசு வந்து பார்த்திங்கன்னாக்க ஒவ்வொரு தனித்தனி பேர் 40 ரூபா அதை மட்டும் பார்த்திங்கன்னா கொழுப்பு சமம் படுத்திய பால் அதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 40 ரூபா தான் கொடுக்கும் அதே மாதிரி இப்போ நிலைப்படுத்திய பால் நம்ம 44 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதே மாதிரி நிறை கொழுப்பு பால் வந்து 48 ரூபாய்க்கு தரும் ஆனால் இதே பாலுடைய மாநில மற்ற தனியார் நிறுவனமும் மற்ற மாநிலங்களும் பார்த்திங்கன்னா 70 ரூபா ஃபுல் கிரீம் பால் வந்து இப்போ நம்ம 12 ரூபாய் எடுத்துக்கோ அது 70 ரூபா நம்ம 60 ரூபா தான் கொடுக்குறோம் ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 44 ரூபாய் கொடுக்குறோம் அவங்க 60 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க எதை நிலைப்படுத்திய பாலை சமன்படுத்திய பால நான் 40 ரூபாய்க்கு தரும் அவங்க 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க 40 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஆக அப்படியே அப்படியே சூழலில் போகும்போது நம்முடைய அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் பார்க்குறப்போ நம்ம தமிழக அரசு அதுக்குறப்ப நம்முடைய அரசு சார்ந்த நிறுவனமாக பட்டது ஆவின் வந்து எந்தளவுக்கு நம்ம குறைச்சி வைக்கிறோம் இதனால் ஏற்கனவே எங்களுக்கு 270 கோடி இழப்பு இதனால் 3 ரூபா குறைச்சதுனால 270 கோடி இழப்பு எங்களுக்கு ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இது குறைச்சதுனால 3 ரூபா உற்பத்தி விலையை ஏற்றுனதுனால எங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 36 கோடி ரூபா மாதம் ஒன்றுக்கு எங்களுக்கு இழப்பு ஆக வந்து பார்த்திங்கன்னா 433 கோடி ரூபா ஒரு இடத்துக்கு இழப்பு ஏற்படுகிறது ஆக 702 கோடி ரூபா இன்னைக்கு ஆமாம் சேர்த்து 52 சேர்த்து நமக்கு ஏற்படக்கூடிய இழப்பு வந்து 702 கோடி